வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்திருக்க ஸ்பாட்டு காசிமேடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ராக் ஏரியா. வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 3:00 டைம் இது. இங்கே நிறைய போட்ஸ் இருந்தது, எல்லாம் மத்தி மீனுக்காக வலை போட்டிருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து எறா வாங்கிட்டு வந்தேன். அதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஹுக் நம்பர் 18 யூஸ் பண்ணி இங்கே கொஞ்சம் பெயிட் ஃபிஷிங் பண்ணேன். நல்ல மீன் மாட்டுச்சு. ஆனால் எல்லாத்தையும் வீடியோ பண்ண முடியல, ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆனதுனால வீடியோ பண்ண முடியல. ஒரு சில மீனை கேப்சர் பண்ணியிருப்பேன். இது வந்து கலவா மீன். அதுமாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் நான் வரிசைப்படுத்தி காட்டியிருப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பாட்டுக்கு வரேன். இந்த இடத்துல ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நானும் சேர்ந்தான் இங்கே பிடிச்சிட்டு இருந்தேன். தனியாக நம்மளே பிடிச்சிக்கிட்டு கேமரா பண்ண முடியல, ஏன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் கேமரா எடுத்ததும். பிகினிங்லேருந்து போட்ட எல்லா வீடியோஸுமே என்னுடைய மொபைல் கேமரா எடுத்ததும். பக்கத்துலேருந்து எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை யாராவது எடுக்க விடுவேன். சில நேரத்தில் ஃபிஷ்ஷை லேண்ட் பண்ணிட்டு நானே எடுப்பேன். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதே போல் எனக்கு ஒரு இன்னொரு மீன் ஒன்று கிடச்சிது. அந்த ஒரு மீன் மட்டுமே 1/2 கிலோ இருந்திருக்கும். அந்த மீனை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா என்ன மீன் எனக்கு தெரியல, ஆனால் இது மார்க்கெட்டில் வெட்ட கொண்டு போகும்போது தான் மட்டிவான் வகைன்னு சொன்னாங்க. மட்டிவான் பொதுவாக வெள்ளை கலரில் இருக்கும், இது லைட்டு ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் சொன்னாங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சென்ட்ரல் மட்டும்தான் முள் இருக்கும்னாங்க. அதே போல் தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இது இதுதான் இன்றைக்கி பிடிச்ச மீன்கள். குரலி, கோழி, ஓரா, கலவம், பாறை, எல்லா மீனுமே கிடச்சிது. இன்னொரு மணி நேரம் பண்ணியிருக்க முடியும், நான் 1 hour தான் பிடிச்சேன், ஏன்னா ரொம்ப நேரம் மழையில் நினைய முடியல. இந்த ஸ்பாட்டில் ஒரு ஹைலைட் என்னென்னா, ஃபேமிலியோடு வந்து பிடிக்கலாம், ஏன்னா பார்க்கிங் ரோட் மேலேயே இருக்குது. ஈஸியாக அங்கே வண்டியை ஓரமாக விட்டுட்டு இது மேலே கல் மேலே நடந்தவர்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. வந்துட்டு நல்ல கடலை இருக்க ரசிச்சுட்டு மீன் பிடிக்கலாம். நாங்கள் வீட்டில் மீன் மசாலா போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வறுவலும் பண்ணியிருந்தோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.